இப்போ நம்ம வந்து டீசல் பெட்ரோல் உயர்ந்தாலே எல்லா அத்தியாவசிய பொருளுமே உயர்ந்துருது. இதோட டோல்கேட்ஸோட ரேட்ஸும் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு காஃபி டீ மில்க்லேருந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு எல்லா அத்தியாவசிய பொருளுமே உயர்ந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம எல்லோரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், ஆனால் எதுவும் குறையிறதுக்கான வழி என்னவோ அதை யாரும் செய்யவே மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத உணராமல் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து மக்களுடைய காசை வச்சு அரசாங்கம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறாங்களோடைய மக்களுடைய கஷ்டத்தை உணரும் அரசு தான் நமக்கு வேணும். அது மாதிரி நிச்சயமாக ஒரு தீர்வு வரணும், இந்த விலைவாசி உயர்வை திரும்ப பெறணும் அப்படின்றது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கருத்து. நீட் விவகாரம் வந்துங்க, எல்லாருடைய கருத்தும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் வேணாம் அப்படிங்கிறது தான். பட் இந்தியா முழுக்க நீட் இருக்குது. ஆளுநர்கிட்ட பல முறை தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாச்சு, அவங்க டெல்லிக்கு அனுப்பலைங்கிறதும் சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக வந்து ஆளும் கட்சி வந்து மக்களை குழப்பக்கூடாது, இதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஒன்று இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க, மற்ற மாநிலங்களை மாதிரி எல்லாரும் அதுக்காக படித்து தயாராகிடுவாங்க. இவங்க அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீட்டை வந்து ஒழிச்சிருவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அதனால் இன்றைக்கு வரைக்கும் நீட்டை ஒழிக்கவும் முடியல, மக்களை குழப்பிக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை தான் இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆட்சியாளர்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுதான் இப்போது அது ரெண்டு பக்கமும் இருக்குங்க. பெண்கள் வந்து இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை தமிழ்நாடு முழுக்க அதிகமான இடங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்பயுமே நடக்கிற விஷயமா என்னன்னு தெரியல, பட் இப்போ அதிகமாக இது மீடியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது வந்து கடுமையான ஒரு தண்டனை கொடுத்து இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி வராமல் தடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதே நேரத்தில் பெண்களும் தங்களை தாங்களே பாதுகாக்கிற ஒரு இதில் கற்றுக்கணும். இன்றைக்கி வந்து ஸ்கூல் பிள்ளைங்களே வந்து பீர் பாட்டிலில் டவுன் பஸ்ஸில் குடிக்கிறது ஒரு கலாச்சார சீரழிவு இருக்குது. பெண்களும் வந்து தங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி அவங்களும் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கணும். நான் எல்லா டைமும் எல்லோரும் வந்து கூட நிற்பாங்களா? நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி பெண்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு வேண்டும். அதே போல் அவர்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தால் தான் இது தொடராமல் இனிமேல் தடுக்கப்படும். துபாய் பயணம் இது பல சர்ச்சைகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. குடும்ப சுற்றுலான்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அவர் முதலீட்டு ஈட்டுறதுக்காக தான் போகணும்னு அவங்க சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கும் மக்களுக்கும் இது நல்லது நடக்குதா, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கொண்டு வராங்க, எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பயணம் மக்களுக்கான பயணமா இல்லை அவர்களுக்கான பயணமா என்பது தெரிஞ்சுவிடும் கொஞ்ச நாள். இப்போ கடந்த ரெண்டு எலெக்ஷன்லேயுமே வந்து விஜய் ரசிகர்கள் சார்பாக வந்து விஜயகாந்த் போட்டிருக்காங்க, அவங்களோட வளர்ச்சி இருக்காங்க. அதை பற்றி நம்ம கருத்து ஒன்றும் இல்லை, அதை பற்றி ஒன்றும் கருத்து கிடையாது, பார்ப்போம். வி வில் வெயிட் அண்ட் சி. ஆமாம், இல்லை இது வந்து அதுக்கு தாங்க. இப்போ அனைத்து விலைவாசி உயர்வு போராட்டம் சொன்னது அதுதான். எல்லா கார்பரேஷன்லேயும் தேமுதிக சார்பாக 11ஆம் தேதி அனைத்து மாநகராட்சியிலையும் வந்து நாங்கள் போராட்டம் வச்சுருக்கிறோம். ஒரு 25%லேருந்து ஒரு 50% உயர்த்தலாம். ஒரேடியாக 150% உயர்த்துறது ஒட்டுமொத்த மக்களாலுமே இது வந்து இது தாங்க முடியாத ஒரு சுமை தான். ஏன்னா ஏற்கனவே கொரோனா, வேலை வாய்ப்பில்லை, வறுமை, பல பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சிட்ருக்காங்க. எல்லா பக்கமும் தொடர்ந்து விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போகுது. இன்னும் யாரும் போய் அதை பே பண்ண ஆரம்பிக்கல, கார்பரேஷனில் பே பண்ண ஆரம்பிக்கிறப்போ அதோட வலி என்பது ரொம்ப அதிகமாக தெரியும். நிச்சயமாக அரசு இதை மறுபரிசீலனை பண்ணி திரும்ப பெறணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.